ஹலோ மக்களே, திஸ் இஸ் மைனா ஃப்ரம் சைனா. இப்போ யூடியூப்லேயே பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிறதே வந்துட்டு டாக்டர் ஷர்மிகாவோட இந்த கீ அண்ட் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஸோ அதை வந்து நான் ஒரு 7 days வந்துட்டு ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எனக்கு அது வந்து இந்த கீ குடித்தனாலேயோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எடுத்துக்கிட்டனாலேயோ என் ஸ்கின் சரி என்னோடய பாடி வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆச்சு அதுக்குன்றது தான் இந்த வீடியோ. ஸோ நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்க சொன்ன மாதிரி ஒரு 1 tablespoon கீ வந்துட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ணிடுவேன். உருக்கிட்டு நல்லா அதை ஆறினதுக்கப்புறம் அதை குடிச்சிருவேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு கொஞ்சம் வார்மான வாட்டர் எடுத்து ஒரு சொம்பளவு நான் நல்லா குடிச்சிருவேன். ஸோ இந்த கீ நான் வந்து தொடர்ந்து 7 days எடுத்துக்கிட்டதில் எனக்கு வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் என் ஸ்கின்ல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம க்ளோவாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து அவங்க சொன்னது வந்து 7 days அப்புறம் தான் தெரியும்னு, பட் எனக்கு 3 days வந்துட்டு நல்ல ரியாக்ஷன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ 5 almond, 5 pista, 15 raisins, அதுக்கப்புறம் 10 walnut, 3 dates அண்ட் 2 fig. இது எல்லாத்தையுமே நைட்டே வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்து நல்லா வந்துட்டு ஊற வச்சிடணும் தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை மார்னிங் எடுத்துட்டு அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். ஸோ இதை வந்துட்டு நான் 7 days தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு வந்துட்டு முன்னாடி உக்காந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ரொம்ப அப்போ டயர்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்குது, டயர்ட்னஸ் இல்லை. அதே மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றதுனால எனக்கு வந்துட்டு ஒரு 1 weekலே வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியானது தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ 7 days கண்டினியூ பண்ணதுக்கே இவ்வளோ பெனிஃபிட்ஸ்னால் இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு ஒரு ஆளுக்கு அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த டேட்ஸை வந்துட்டு மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி உள்ள சீட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க, இல்லைன்னா மிக்சிக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ வந்துட்டு இந்த இதை விடாமல் வந்துட்டு ஒரு 1 month மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 month அப்புறம் எப்படி இருக்கேன், ஸ்கின் மாறுதுன்றதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கீவையுமே நான் விடாமல் வந்துட்டு குடிச்சிட்ருக்க போகிறேன். ஸோ இந்த ரெண்டையுமே நான் 1 month மாதிரியும் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 month அப்புறம் எனக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்றது ஃபுல் வீடியோ போட முடியலைனாலும் என்ன ஷார்ட்ஸில் கூட கண்டிப்பாக போட்டுடுறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.